ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீக்கெண்ட் பேப்பர் போத் சாட்டர்டே சண்டே ஃபுல்லாத்தையும் முடிச்சிடலாம். அண்ட் ஒன் மோர் அப்டேட், எனக்கு ஒரு பிரதரோ சிஸ்டரோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் எந்த எடிஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா அது நான் ரிப்ளை வந்து ஹிந்து பேப்பரில் சென்னை எடிஷன் யூஸ் பண்ணுற சொல்லியிருந்தேன் கரெக்டாக. எஸ் பட் இந்து வந்து லாஸ்ட் டூ டேஸில் ஒரு அப்டேட் பண்ணியிருந்துச்சு, அந்த அப்டேட் பார்த்தீங்களா தெரியல எனக்கு. இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஹிந்து சென்னை எடிஷன், டெல்லி எடிஷன், கோயம்புத்தூர் எடிஷன் வருமோ, இன்டர்நேஷ்னல் எடிஷனும் ஒரு எடிஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. நான் ஜூம் பண்ணுறது தெரியாத பாருங்கள், டேட் போட்டிருக்கா July 2 இன்டர்நேஷ்னல் எடிஷன். எஸ் ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணுவேன் நினைக்கிறேன். ஏன்னா செக் பண்ணிட்டேன், ஆல்மோஸ்ட் எல்லா நியூஸும் சேம் தான். பட் சில பேஜில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வழக்கமாக செகண்ட் பேஜில் என்ன போட்டிருக்கோம், சென்னை பற்றி போட்டிருக்குமா, தமிழ்நாடு பற்றி போட்டிருக்குமா. பட் இன்டர்நேஷ்னல் எடிஷனில் என்ன ஃப்யூச்சர்லேயோ என்ன இன்க்ளூட் ஆகும்னா எல்லா ஸ்டேட்ஸை பற்றி வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்ட்ரல் பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ காட்டுறது வந்து July 1 ஓகேவா, குஜராத் போட்டிருக்கா, குஜராத், கர்நாடகா, அண்ட் ஆந்திர பிரதேஷ், அகைன் வேர்ல்டு, வேர்ல்டுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஒரு பேப்பர். அதனால் இன்னும் கொஞ்சம் உங்களோட அதாவது இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸோட ப்ராப்ளம்ஸ் அனலைஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கில் கொஞ்சம் டெவலப் ஆகும்ல. எஸ் குவாலிட்டியாக இல்லை குவாலிட்டியாக பிரச்சனை புரிஞ்சில்ல, அதிகமான நியூஸ் வந்திருக்கு அதனால் பார்க்கணும்னு சொல்லலை. நிறைய நியூஸுன்றதை விட ஒவ்வொரு ஸ்டேட்டோட இஷ்யூ தெரிஞ்சிக்கும் போது ஒரு சின்ன பிரச்சனை ஒவ்வொரு ஊருக்கும் எப்படி இந்த பாதிப்பு ஏற்படுன்றதை கரெக்ட் பண்ண முடியும், அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நல்லா தான் ஃபாலோ பண்ண போகிறேன், ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து நியூஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க மெசேஜ் பண்ணி ஒரு 10 PDF அனுப்பியிருந்தாங்க. அந்த 10 PDF என்னென்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, அதாவது இப்போ July 1 வச்சுக்கலாம், இப்போ July 1 அன்றைக்கி ஒவ்வொரு அக்காடமி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருப்பாங்களே அந்த PDF, அந்த PDF ஷேர் பண்ணி சார் ஒவ்வொரு PDF-லையும் ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது எந்த கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. லாஜிக் புரிஞ்சுல, இப்போ சில பேர் வந்து அவங்களுக்கு முக்கியம் தொடர் 4 கரண்ட் அஃபேர்ஸ் கரெக்ட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் 6 கரண்ட் அஃபேர்ஸ் கரெக்ட் பண்ணிப்பாங்க, சில பேர் வேறு கரெக்ட் பண்ணிருப்பாங்களே. ஒவ்வொருத்தவங்க சில நியூஸ் விட்டுட்டாங்கன்னா யார் தான் பர்ஃபெக்ட், இல்லை எதை ஃபாலோ பண்ணலாம், எதில் ஃபாலோ பண்ணால் எல்லா நியூஸும் கவர் ஆகும் அப்படி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன ஆன்சர் என்னன்னா கண்ட மூடிக்கிட்டு ஏதாவது ஒரு அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது ஏன் உங்களுக்கு தெரியும், யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இல்லை எந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க எதுக்குன்னா குவாலிட்டிக்காக தான் படிக்கிறீங்க ஓகேவா, அதாவது குவாலிட்டி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் ஒரு யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட், நீங்கள் ஒரு 100 கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க, இப்போ நான் 500 கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன், நான் அதிகமான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுனால அந்த ப்ரிலிம்ஸில் வர்ற 60 க்வெஸ்டின் ஆன்சர் பண்ணிட முடியும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா குவான்டிட்டி உங்களோட நாலேஜை தீர்மானிக்க முடியாது. ஸோ அமௌண்ட் ஆஃப் நியூஸ் பார்க்காதீங்க, குவாலிட்டி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி கூட இருக்கும், ஒரு அகாடமி வந்து 4 நியூஸ் போட்டிருப்பாங்க, ஒரு அகாடமி 10 நியூஸ் போட்டிருப்பாங்க ஓகே, அப்போ இது 4 தான் இருக்குது, அந்த 4 நியூஸை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருந்தால் கூட தப்பு தான். டீட்டெயில்டாக இருக்குனாலே அது குவாலிட்டி அவசியம் கிடையாது, நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி போட்டுன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு நியூஸும் குவாலிட்டியாக கூட மாறி இருக்கலாம், லாஜிக் புரிஞ்சா. 4 நியூஸ் பேசுகிறாங்க, அந்த ஒவ்வொரு நியூஸும் பெருசாக இருக்கிறனால குவாலிட்டி கிடையாது, லாங்காக இருக்கிறதுனால குவாலிட்டி அவசியம் கிடையாது. குவாலிட்டியில் என்ன அர்த்தம்னா உங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், அதாவது உங்களுடைய அனலிட்டிக்கல் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். 21st century முக்கியமான ஸ்கில் அனலிட்டிக்கல் ஸ்கில் தான், அதாவது ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச். ஓகே, ஒரு விஷயத்தை ஃபார் எக்ஸாம்பிள் சரி நான் இதை மைண்டில் வச்சுக்க நான் சொல்கிறேன். ஒரு நியூஸ் நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற இஷ்யூஸ் என்ன, பிரச்சனைகள் என்ன, அதை நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து உள்வாங்கும் போது உங்களுக்குள்ளே அதோட சொல்யூஷன் என்ன தேட ஆரம்பிப்பீங்க, அது ஃப்யூச்சரில் ஆன்சர் கொடுக்கும். ஓகே, ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் தான். ஸோ ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் 90% அகாடமிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பரில் இருக்கிற அந்த கண்டெக்ஸ் இருக்குல்ல அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி வெளியே போட்டுருவாங்க, போட்டுட்டு ஒரு மெக்கானிக்கலாக ஸ்கெலட்டன் கொடுப்பாங்க, அதாவது பாயிண்ட்ஸாக கொடுப்பாங்க. பட் ஆக்சுவலாக அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும், காரணம் என்னென்னா அது உங்களுக்கு புதுசாக இருக்குது, யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க, ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்கன்னா புதுசாக எதை பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மொக்க வீடியோ பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஆக்சுவலாக சொல்கிறேன்னா ஆல்ரெடி சொன்னது தான், இன்ஃப்ளேஷன் வச்சுங்க, இல்லை எல்இனோ வச்சுங்க, எல்இனோ, அப்புறம் வந்து கவர்னரோட பவர்ஸ் இதெல்லாம் வச்சுங்க ஓகேவா. இதை பற்றி டீட்டெயில்டாக எல்லா ஆர்டிக்கலையும் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னா இது குவாலிட்டி கிடையாது, இது வந்து ஈஸிங்க, இது வந்து பயங்கரமான ஷார்ட்கட். ஏன்னா இந்த கவர்னரோட பவரோ இன்ஃப்ளேஷனோ என்ன பண்ணி சொன்ன மறந்துட்டு எல்லினோ இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸாக கிடையாது, இதெல்லாம் கோர் டாபிக். நீங்கள் ஒரு அகாடமி ஜாயின் பண்ணுறீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பற்றி டீட்டெயிலாக நடத்துவாங்க ஓகேவா. நீங்கள் வந்து இப்போ எல்லினோ படிக்கிறீங்கன்னா கிளைமேட்டாலஜியில் எல்லினோ, லேண்டினோ, ப்ரெஷரு அதெல்லாம் டீட்டெயிலாக நடத்துவாங்க ஓகேவா. அப்போ இதெல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கணும், டீட்டெயில்டாக படித்து முடிச்சுட்டா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மார்ட்டாக இப்போ எல்லினோ பற்றி ஒரு 5 பாயிண்ட்டை டீட்டெயில் அந்த நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க, அதை ஆட் பண்ணுறதால உங்களுக்கு ஒரு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் படிக்கிற மாதிரி இருக்கும், இன்ஸ்பைரிங்காக இருக்கும், அது கிடையாது ஓகேவா. டீட்டெயிலிங் எதில் பண்ணியிருக்கணும்னா கரண்ட் அஃபேர்ஸ் டீல் பண்ணிக்கணும், மீனிங் புரிஞ்சா. இந்த இன்ஃப்ளேஷன் வந்ததுக்கான காரணம் இருக்கும்ல, அந்த காரணத்தோட ரூட் ப்ராப்ளம் என்ன அதை பற்றி ஒரு 5 மினிட்ஸ் பேசியிருந்தாங்கன்னா அது உங்களுடைய கிரிட்டிக்கல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணும். ரொம்ப லென்த்தாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், பட் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அகைன் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறதால
இந்த டாபிக்ஸ்லாம் அவங்க வந்து ஒரு டீட்டெயில்டாக கவர் பண்ணும்போது அந்த குவான்டிட்டியை கொடுக்கும்போது உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் பிரித்து வச்சு படிக்கிறீங்களே, இன்ஃப்ளேஷன் இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு இன்ஃப்ளேஷன் படிக்கிறேன், இன்றைக்கி வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் படிக்கிறேன் அப்படின்னு பிரித்து வச்சு படிக்கிறீங்களா? படிக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாமே ஒரு சிலபஸ் டாபிக். இப்போ நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக் எடுத்துட்டிங்கன்னா எப்படி வந்து அந்த கான்செப்ட் எப்படி உருவாச்சு, ப்ரியாம்பிள் எப்படி, யூனிட்ரி எப்படி, ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஃபுல்லாக முடிக்கணும், அதை ஃபுல்லாத்தையும் முடிச்சிடணும். ஓகேவா? அதை முடிச்சதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது அந்த டாபிக் வரும், நீங்கள் அந்த புக்கில் படிச்சிடணும். ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அனலைசிஸ் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? பேக் லிங்கில் போயிட்டு அந்த வழக்கமான கிளாஸில் நடத்துகிற டாப்பிக்கே நடத்திட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த விஷயத்துக்கு பாருங்கள், அதாவது ஒரு அஞ்சாறு அகாடமி வீடியோஸ் இருக்குன்னா எந்த வீடியோ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அனலைஸ் பண்ணுது, என்ன ப்ராப்ளமாக அனலைஸ் பண்ணுறது பாருங்கள், அது ஒன்று. அண்ட் அகைன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா செக் பண்ணிங்க, டெய்லி ஃபாலோ பண்ணுறதா செக் பண்ணிங்க, அதெல்லாம் பார்த்து முடி பண்ணிங்க. நான் சொல்கிறது உங்கள் பாயிண்ட் எனக்கு புரிஞ்சா? சில பேருக்கு நான் சொல்கிறது வந்து இன்னமும் புரிஞ்சிருக்காது, அதனால் சொல்கிறேன். இப்போது ஜனவரி மாதம் இன்ஃப்ளேஷன் வருது, ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் நடத்துகிறேன், இன்ஃப்ளேஷன் டைப் பண்ணுற நடத்திட்டேன். மார்ச் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வருது, அதே இன்ஃப்ளேஷன் நடத்திட்டுருக்கேன். டிசம்பர் மாதம் வருது, அதே டைப் நடத்திட்டுருக்கேன். ஓகேவா? இதில் புதுசே கிடையாது. ஓகேவா? இது நடத்தணும் அவசியமே கிடையாது. இதெல்லாம் எங்கே நடத்திருப்பாங்க? கிளாஸ் ரூம்லேயும் நடத்திருப்பாங்க. என்ன சிம்பிளாக சொன்னால் உங்களோட ஸ்டாட்டிக் புக்லேயும் இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் நிறைய ரிசோர்ஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதில் எது உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங்கை டெவலப் பண்ணுது, ப்ராப்ளமை ஈஸியாக உள்ளே கொண்டு போகிறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பேச வைக்கதோ அந்த வீடியோ பாருங்கள். அது நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கேன். ஓகேவா? ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டு கண்ணை மூடிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நம்ம இதை மட்டும் பண்ண போகிறது கிடையாது, டெய்லி கண்டஸ் பார்க்குறோமா, மந்த்லி கம்பிலேஷன் கண்டிப்பாக பார்ப்போம், ஆனுவல் கம்பிலேஷன் எதாவது பார்ப்போம், அது கூட நீங்கள் விட்டு போன எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் கவர் ஆகிடும். ஓகேவா? அப்போது நீங்கள் படிக்கிறது ஒன் சோர்ஸ் தான், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களே அதுதான் மல்டிபிள் சோர்ஸ் இருக்கணும். மீனிங் புரிஞ்சா? எல்லா அகாடமியோட எம்சிக்கு சால்வ் பண்ணணும், ஒரு நாளைக்கு 50 எம்சிக்கு சால்வ் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆசைப்பட்றீங்க, 5 கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு 5 கரண்ட் அஃபேர்ஸோட 50 எம்சிக்கு சால்வ் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறது. 50 கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதால எக்ஸாம் ரெடி ஆகிறது. ஓகேவா? ஸோ உங்களோட மெயின் சோர்ஸ் எப்பயும் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன், அகைன் சொல்கிறதால என்ன சொல்கிறது போர் அடிக்க விரும்பலை, பட் இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நான் அகைன் சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னோடய பிரதரோ என்னோடய சிஸ்டரோ ஓன் பிரதர் சிஸ்டரோ கேட்குறாங்க எந்த சோர்ஸை ஃபாலோ பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய போடுறாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் தருவேன்னா ஃபைனலாக முடிச்சுக்கிறேன். ஓகேவா? என்ன சொல்லுவேன்னா, உனக்கு வந்து நீ ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து இது வரைக்கும் எந்த அப்படின்னு தெரியாது. ஓகேவா? நீ படித்ததும் கிடையாது, அப்போட மைண்டு வந்து சுத்தமாக அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸை ஃபுல்லாக இழந்து போயிருக்கும். இப்போ நீ என்ன பண்ணுன்னா ஒரு நாளைக்கு டெய்லியும் எடுத்து ஒரு 30 மினிட்ஸ் பேப்பர் இருப்பார், பேப்பரில் என்ன டாபிக் வருது அதை ஒரு படிச்சுப்பார், லைட்டாக ஒன் பேரா படிச்சுப்பார். ஓகேவா? அதில் எந்த டாப்பிக்லாம் உனக்கு புரியலையோ அந்த டாபிக் மார்க் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? அந்த டாபிக் நீ எந்த டாபிக் மார்க் பண்ணிக்கிட்டியோ அந்த டாப்பிக்கை மட்டும் எடுத்து யூடியூப்பில் சர்ச் பண்ணு, எந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் நீ ரவுண்ட் பண்ண டாபிக்ஸ் நடத்துகிறாங்களோ அதை நீ ஃபாலோ பண்ணு, அவ்வளோதான். ஸோ நீ என்ன பண்ணிக்கிறனா உனக்கு தேவையானது எடுத்துக்கிறிய தவிர எது பெஸ்ட்னு சொல்லி உனக்கு ஃபாலோ பண்ணல. ஓகேவா? ஸோ இன்றைக்கி எந்த 5 டாபிக் பார்க்கணுன்றதை யார் முடிவு பண்ணுறா? நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. ஏன் முடிவு பண்ணுறீங்க? பேப்பரில் உங்களுக்கு அது பிரச்சனை இருக்குது, அப்போ அந்த டாபிக் மட்டும் எடுத்து என்ன பண்ணுறீங்க, எந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் கவர் பண்ணுறாங்களோ அதை பார்த்து அப்டேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ பேப்பரும் படிக்கிறீங்க, அதில் புரியாத ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறீங்க. இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அகைன் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிற டைமை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு கோர் டாபிக் முடிங்க, அதாவது பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட்டு, ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் டெக்னாலஜி இருக்குல்ல, இந்த டாபிக்ஸை நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே கரண்ட் அஃபேர்ஸில் 70% டாபிக் கவர் ஆகிடும். ஏன்னா பேசிக்ஸ் தானே சொல்லிடுவாங்க. அப்போது இதை முடிக்க 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 ஒரு கரண்ட் அஃபேர்ஸோட 1 ஹவர் வீடியோ இருந்தால் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஈஸியாக ஸ்கிப் பண்ணிவிட்டு ஈஸியாக வீடியோ ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே ஒரு 10 டாபிக்குள்ளே இருக்கிற பேசிக்ஸ் படித்து படித்து டைம் வேஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க, ஸ்ட்ரக்சராக படிங்க. ஓகேவா? ஸ்டாட்டிக்கை பிரிங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. இன்னும் ஒரே பாயிண்ட் சொல்லிடுறேன், ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 10 அகாடமிக் பிடிஎஃப் நீங்கள் படிக்கிறீங்களே அதை படித்தாலும் கான்ஃபிடன்ட் வராது, அப்பயுமே இன்சிக்யூராக தான் இருப்பீங்க. நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் படிக்கலாலும் இன்சிக்யூர் ஆகிடுவீங்க. அதுவே நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து ஃப்ரண்ட் பேஜில் ஒரு நியூஸ், ஓகேவா, லாஸ்ட் பேஜ் வாங்க எக்கனாமிக் நியூஸ் இருக்கும், எக்கனாமிக் நியூஸில் ஒரு நியூஸ் ரெண்டாவது முடிஞ்சு போச்சு, அடுத்து வந்து இன்டர்நேஷனல் நியூஸ் வாங்க அதில் ஒரே ஒரு நியூஸ் பாருங்க. ஓகேவா? அடுத்து வந்து நேஷனல் நியூஸ் இருக்கும் அதில் ஒரு நியூஸ் பாருங்க. அடுத்து சென்ட்ரல் பேஜ் இருக்கும், சென்ட்ரல் பேஜில் 3 ஆர்டிகல் இருக்கும், அதில் எந்த ஆர்டிகல் வந்து சிலபஸ்க்கு மேட்சாக இருக்கோ ஒரு ஆர்டிகல் எடுத்து படிங்க டோட்டலாக. அப்புறம் அடுத்த பேஜ் திருப்பி என்விரான்மெண்ட் வரலாம், ஒரு டாபிக் டோட்டலாக ஒரு நாளைக்கு 7 நியூஸை நீங்கள் பேப்பர் எடுத்து படிங்க. ஓகேவா? அதை படித்ததுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் படித்தது ரொம்ப கம்மி பட் யூல் ஃபீல் கான்ஃபிடென்ட், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த 7 நியூஸில் எது உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சோ சுத்தமாக புரியலையோ அதை வந்து
அன்றைக்கி ஈவினிங் போடுற வீடியோஸில் யாரோ போட்டிருப்பாங்களே அதை பார்த்து படிங்க. அது மாதிரி பேப்பர் படிச்சுட்டு வீடியோ பார்க்குறீங்க, அது அப்படியே ஒரு 1 மந்த் கொண்டு வந்து கொண்டு போய்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே பேப்பர் படிக்க ஈஸியாக ஆகிடும், நீங்களே முடிச்சிடலாம். ஓகேவா? ப்ளஸ் அந்த 7 டாப்பிக்கோட எம்சிக்கு சால்வ் பண்ணுங்கள், அது வந்து 70 எம்சிக்கு சால்வ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் அதிகமாக. ஓகேவா? அந்த 70 எம்சிக்கியும் யூபிஎஸ்சி அகாடமியாக இருக்கணும், டிஎன்பிஎஸ்சி இருக்கக்கூடாது. டிஎன்பிஎஸ்சியோட லெவல் வேறு மாதிரி இருக்கும். யூபிஎஸ்சி அகாடமி சூஸ் பண்ணி இப்போ அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். இதுதான் இருக்கிறது ஈஸியஸ்ட் வே. ஒரு நாளைக்கு 7 நியூஸ் படிக்கிறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, எம்சிக்கு சால்வ் பண்ணுறீங்க, நோட் பண்ணிக்கிறீங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஓகேவா? அண்ட் லாஸ்ட் இன்னும் பார்த்து சொல்லிடுறேன், யூபிஎஸ்சியில் மெயின்ஸில் நீங்கள் அடுத்த டோட் வரலாம். இல்லையே நியூஸ் பேப்பரில் மெயின்ஸ்லாம் வந்து யோசிச்சு பார்க்கலையே அப்படின்னு சொல்லுவீங்களே. நீங்கள் படிக்க படிக்கவே ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது மெயின்ஸ் நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? நீங்கள் ப்ரிலிம்ஸ் எப்போ நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக ஒரு அகாடமி மெயின்ஸுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. டெஸ்ட் சீரியஸ் எந்த அகாடமி இருந்தாலும் அவங்க மெயின்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30-40 ஹேண்ட் அவுட் தருவாங்க. அந்த ஹேண்ட் அவுட்டில் என்ன இருக்கும்னா GS2, GS3, GS4 எல்லாத்துக்குமே ஹேண்ட் அவுட் தருவாங்க. ஓகேவா? அதுக்குள்ளே தான் க்வெஸ்சன் ஆல்மோஸ்ட் ஒரு 20 கொஸ்டின்னா 15 கொஸ்டின் வந்துடும். எல்லா டாப்பர்ஸும் ஒரு அகாடமிக்கு போயிட்டு அதில் இருக்கிற விஷயத்த எடுத்துக்கிட்டு தான் படிச்சுட்டு தான் போய் எக்ஸாம் எழுதுவாங்க, 12th எக்ஸாம் எழுதுதான். ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா டாப்பிக்கும் மெயின் செய்தி எதிர்த்து பார்க்கணும்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களை ஆப்ஷனல் கொஸ்டின் ஒரு எடுத்து எல்லா ப்ரீசர் கொஸ்டின் ஒரு எழுதி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா முதல் 1 இயரில் இல்லை அட்லீஸ்ட் முதல் 6 மாதத்தில் பேப்பர் ஒரு 6 நியூஸை படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் பார்த்துட்டு எம்சிக்கு நிறைய சால்வ் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? எழுதி பார்க்கணும் தோணுச்சுன்னா ஆப்ஷனல் கொஸ்டின் ஒரு எடுத்து எழுதி பார்த்துட்டே இருங்க, அதை கரெக்ஷன் பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் ஒன் மோர் பாயிண்ட், நான் ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளோ லாங்காக சொல்கிறதுக்கான ஒரே காரணம் என்னென்னா நீங்கள் நினச்சா ஸ்கிப் பண்ணிக்கலாம் வீடியோவில். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்சவங்க அழகாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்கு போயிடலாம். பட் நான் என்னோடய பாயிண்ட் என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக டீட்டெயில்டாக எல்லாத்தையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட் நான் என்ன பார்க்கலாம், ஆக்சுவலாக ஒரு பேப்பர் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரும், ஒரு சாமானியனோட பிரச்சனைகள் வரும், இல்லை நம்மளோட இன்டெலெக்சுவலுக்கு தீனி போடுற மாதிரி முக்கியமான நியூஸ்லாம் வரும், டாபிக்ஸ் வரும், அதெல்லாம் எதை பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இப்போ நான் ஷேர் பண்ண போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் யாருமே வந்து இதை கிளாஸ் போடலை, அதனால் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா மற்ற வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஓகே,